வந்து நம்ம என்ன செய்ய போறோனா ஈஸியான வேளை கேக் கிரீம் செய்ய போறோம் விப்பிங் கிரீம் இல்லாம வீட்ல இருக்கிற 3 இன்கிரிடியன்ட் வச்சு ஈஸியான வேளை ஒரு கேக் கிரீம் செய்ய போறோம் ஹோம்மேட் கேக் கிரீம் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஓகே முத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரீம் செய்யிறதுக்கு ஓகே எக் 2 எக் ல அந்த ஒயிட் கலர் எக் ஒண்டி நம்ம எடுத்துக்க போறோம் சரிங்களா 2 எக் இது கூட half லெமன் கலக்க போறோம் நம்ம ஏன் லெமன் கலக்குறோனா முட்டைக்கு கவுச்சு வர போறதுக்கு முட்டை வாடை அடிக்காம இருக்க நம்ம half லெமன் முட்டை கவுச்சி வாடை அடிக்காம இருக்க ஓகே இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்க போறோம் ஓகே லைட்டா பீட் பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி வந்தானே நம்ம sugar இருக்குல icing sugar 1 கப் icing sugar சோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறோம் சரிங்களா எல்லastype ஒண்ணா போட்டுற கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா sugar போட்டு பீட் பண்ணிட்டு பாருங்க இப்போ பாருங்க கொஞ்சம் கிரீம் மாதிரி வந்துருச்சு சோ இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 minutes ஆச்சு நல்லா பீட் பண்ணுங்க அது ஒரு ஸ்டிஃப்பான கிரீம் கலர் கிரீமியா வரும் சோ அதரிக்கு பீட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல ஒரு கிரீம் பதத்துக்கு வந்துருக்கு இன்னொரு கொஞ்ச நேரம் பீட் பண்ணிப்போம் பாருங்க கணக்கா நம்ம கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு ஓகேங்க பாருங்க இவ்ளோ ஸ்டிஃப்பா நல்லா இருக்குங்க பாருங்க பாத்தீங்களா சோ இந்த இந்த கிரீம் வந்து நம்ம கேக்குக்கு மேல போட்டு டெக்கரேட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இன்னொன்னு மெல்ட் ஆகாது சரிங்களா ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகாது நீங்க இத பீட் பண்ணி கூட ஃப்ரீஸர்ல வெச்சுக்கலாம் எனிக்காச்சும் நீங்க கேக் பேக் பண்ணக்குள்ள இத மேல வந்து நம்ம டோப்பிங்கா மேல போட்டுக்கலாம் ஓகே நம்ம கிரீம் ரெடி ஆயிச்சு இதல வந்து வேப்பிங் கிரீம் எது இல்ல சரிங்களா சிம்பிளான நம்ம வீட்ல செய்யற ஒரு கிரீம் தான் ஒரு 3 இன்கிரிடியன்ட் வச்சு நம்ம ஒரு கிரீம் ரெடி பண்ணியாச்சு சரிங்களா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க எங்க ஃபுட் பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவோட திருப்பி வந்து நான் உங்களை மீட் பண்றேன் பை குப்பிட்லூ